வணக்கம் அகத்தியன் அகாடமி. கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல, வெரி சாரி. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருடைய கமெண்ட்ஸும் நான் இந்த வீடியோவில் படிச்சிடுறேன். அப்படி கொடுக்க முடியலன்னா நான் வந்து அடுத்த பார்ட் டூன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட கமெண்ட்டையும் படிச்சிடுறேன். ஓகே, பிரேமாவதி மேடம், அண்ணா நான் தமிழ் ஃபார்மேட்டில் வாங்கியிருக்கேன், ஆனால் இங்கிலீஷ் கண்டிப்பாக மேடம், பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஃபார்மேட் வாங்காதீங்க. இனிமேல் வாங்குறவங்க இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் நீங்கள் போனீங்கன்னா உங்ககிட்ட வந்து தமிழ் ஃபார்மேட் வாங்க மாட்டாங்க, இங்கிலீஷ் ஃபார்மேட் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் வாங்குவாங்க. சப்போஸ் வந்து டேட் வந்து நீங்கள் தமிழில் ஃபார்மேட் வாங்கி சப்மிட் பண்ணி அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணியிருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது, இங்கிலீஷ் ஃபார்மேட் ஒன்று இருக்கணும். நீ அந்த டேட் மேட்டர் கிடையாது. எக்ஸாமுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ இங்கிலீஷ் ஃபார்மேட் தயவு செஞ்சு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ் இன்ஃபோ சார், பிசி மேல் வித் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 1498 ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்குமா? கன்ஃபார்மாக கிடைக்கும் ஐயா. நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் கூகுள் ஃபார்ம் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ரேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறவங்க மட்டும் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். நான் கூகுள் ஃபார்ம் அப்லோட் பண்ணிவிட்டு எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு 2 நாட்கள் கழித்து அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன், வீடியோவாக போட்டுடுறேன். தென் மோகனப்பிரியா முருகேசன் மேடம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இப்போ தேவை கிடையாது. உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எப்போ தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங் ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கான ஆஃபீஸ் அலாட்மெண்ட் ஆன பிறகு நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க பார்த்தியா, அந்த டைமில் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கையில் இருந்துச்சுன்னா போதும். இப்போதைக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. சார் நான் எஸ்சி பல்லன் பண்ணியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் அப்படி தான் இருந்தது. பாண்டிசெல்வி மேடம், மேடம் அது பிரச்சனை இல்லை மேடம், நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ்ட்டை மாற்றி தான் கொடுத்துருக்கக்கூடாது தவிர ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அது பிரச்சனை கிடையாது, அது வந்து அவங்க சரி செஞ்சுப்பாங்க. ஓகே. தென் மோகனப்பிரியா முருகேசன் மேடம், சார் எல்லா இன்ஃபர்மேஷனும் செக் பண்ணணுமா? நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு தெரியல மேடம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குது மற்றும் உங்களுடைய ஹைட் வெயிட் அப்புறம் உங்களுடைய ஹெல்த் செக்கப் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் போதும். ஒரே கமெண்ட்டாக கொடுத்துருங்க, இனிமேல் ப்ளீஸ் கமெண்ட் கொடுக்குறவங்க ஒரே கமெண்ட்டாக கொடுங்க. தென் சார் அப்ளிகேஷன் கொடுத்தது தவிர நீங்கள் சொன்னதும் ஃபிசிக்கல் பர்சனல் காண்டாக்ட் எத்தனை அப்லோட் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பர்சனல் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கான சர்டிஃபிகேட்டுடைய எல்லா ஃபார்மேட்டும் நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கான தனியாக அப்லோட் பண்ணிடுறேன். தென் சார் நான் ஏற்கனவே முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் சிஓஏ மென்ஷன் பண்ணியிருக்கேனே, அப்படி மேடம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது புரியல மோகனா மேடம், அது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. தென் சார் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் இப்படி தான் இருக்கணுமா? கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். தென் திருப்பதி நாகம்மா, சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வன்னிய குலசத்திரியர்னு இருக்குது, அப்ளை பண்ணும்போது வன்னியர்னு இருக்குது, ப்ராப்ளம் ஆகாமல் ஆகாது மேடம், நோ ப்ராப்ளம். ஓகே. தென் சண்முக பிரியா, பிசி விமன் டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்க் 5263. மேடம் இது வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் கொடுத்த அனாலிசிஸ், தயவு செஞ்சு இந்த அனாலிசிஸ் பார்க்காதீங்க. நாங்கள் இப்போ புதுசாக போட போகிற அனாலிசிஸ் படி தான் கிடைக்கும். ஸோ இந்த லாஸ்ட் இயர் அனாலிசிஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க மேம், உங்களுக்கு ஜாப் வாய்ப்புகள் கிடையாது. தென் சஜிஎம் சார், Jan 1 Group 1 எக்ஸாம் தான் வருது, ஸோ அதுக்கு டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக சார், ஃபஸ்ட்டு நான் இந்த 1 weekல Group 4க்கான எல்லா வேலைகளையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி முடிச்சிடுறேன், அதன் பிறகு Group 2 தென் Group 1க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவேன். தென் இர்ஃபானா யாஸ்மின் மேம், சார் நான் 10th 12th ப்ரைவேட் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், 8th மிடில் கிளாஸ் படிச்சிருக்கேன். தென் 8th மென்ஷன் பண்ணி பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க, அது போதுமா? கண்டிப்பாக போதும் மேடம், நீங்கள் எதுக்கும் 10th பிஎஸ்டிஎம் ஒன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குங்க போதும். ஓகே. தென் நவீன் சக்தி,
கண்டிப்பாக மேடம், நீங்கள் சென்னை போய் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் 10th பிஎஸ்டிஎம் வாங்கணும். ஓகே, தென் நவீன் சக்தி சார், நான் 10th ஸ்கூலில் படித்த ப்ரைவேட் எக்ஸாம் எழுதி பிஏ தமிழ் படிக்கிறப்போ குரூப் 4 எழுதி என்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது சார்? நீங்கள் வந்து ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க சார். தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய ஜாப்ல டீட்டெயில்ஸில் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து தப்பாக நீங்கள் வந்து சார் நான் இல்லைன்னு சொல்லி கொடுத்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு அரசு ஊழியர்னு கண்டுபிடிக்கப்பட்டாலோ இல்லை என்ஓசி இல்லைன்னாலோ, அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டியில் ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு எம்பிசினோ இல்லை எஸ்சி எஸ்டினோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரி கொடுத்துருந்தீங்க, மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும், சரிங்களா? இந்த ரிஜெக்ஷனுங்கிற பாலிசி யார் கண்டுபிடிச்சு விட்டாங்கன்னு தெரியல, உங்ககிட்ட யார் பரப்பி விட்டாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற சின்ன சின்ன தப்புக்கள்லாம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரிஜெக்ட் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா வர, அதாவது கிட்டத்தட்ட வர 18,000 அப்ளிகன்ஸில் வந்து செலக்ட் ஆகிருக்க அந்த 18,000 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் ரிஜெக்ட் ஆகி தான் போவாங்க, சரிங்களா சார்? ஸோ சர்டிஃபிகேட்டில் நீங்கள் நம்பர் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அப்பா பேர் மாறி இருந்தாலோ உங்களுடைய பெயர் மாறி இருந்தாலோ எதையுமே வந்து அவங்க வந்து தவறாக கருத மாட்டாங்க. உங்களை அங்கே வந்து ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும், கவுன்சிலிங் டைமில் அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி வாங்கிக்கிட்டு அதை வந்து திருத்தம் செஞ்சுப்பாங்க, சரிங்களா? ஸோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற வார்த்தை யாரும் இனிமேல் பயன்படுத்தாதீங்க. ஓகே, தென் முஸ்தபா சையத், பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம் இருக்கு, கம்யூனல் ரேங்க் 14,280, சர்டிஃபிகேட் அப்லோட் சார், சர்டிஃபிகேட் சிவி வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். தென் சரவணன் சரவணன், ஜாதி சான்றிதழில் ஜெகதீசன் சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பிரச்சனை இல்லை. நாகராஜ் பிஎம் சார், நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 2002 வாங்கினேன், என் நேம் கேஸ்ட் எல்லாம் ஹேண்ட் ரிட்டனில் இருக்குது, பிரச்சனை இல்லை சார், நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, தென் ஏழுமலை சார், ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் இட், யூ கண்டிப்பாக சார் நாங்கள் நிறுத்த மாட்டோம். தென் பிரபாவதி மேடம் சார், ஃபீமேல் பிசிஎம் 2 to 8 மார்க் அண்டு போத் ஹையர் அண்டு பிஎஸ்டிஎம் ஜாப் கிடைக்குமா? மேடம் உங்களுடைய ரேங்க் போஸ்ட் பண்ணுங்கள், சிவி வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். தென் விமலா ஜே சார், எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ப்ரொஃபஷ்னல் வைக்கில், அது பிரச்சனை இல்லை மேடம், நீங்கள் சிவி அப்லோட் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னல் வைங்க போதும். தென் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்க, பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக ஃபார்மேட் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு, அதாவது லாஸ்ட் ஸ்டடிட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கடைசியாக பயின்ற இடத்தில் நீங்கள் பெற்ற ஒழுக்க நடவடிக்கை சான்றிதழ்னு சொல்லுவாங்க, அந்த சான்றிதழ்க்கு டிசிஏ போதுமானது. நீங்கள் செப்பரேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செப்பரேட்டாக சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அப்லோட் பண்ணுங்கன்னு, அது தேவையில்லை. லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் போனவங்கக்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தும் அவங்கக்கிட்ட இருக்க டிசி மட்டும்தான் வாங்கி செக் பண்ணாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான டிசி போதுமானது, டிசி இல்லாதவங்க மட்டும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். நான் திரும்ப சொல்கிறேன், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு உங்கள்கிட்ட இருக்க ஸ்கூல் டிசியோ இல்லை காலேஜ் பிஜி டிசியோ இல்லை யூஜி டிசியோ ஏதாவது ஒரு டிசி போதும். டிசி இல்லாதவங்க மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட்டில் படித்து இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும். எந்த உங்கள் மாவட்டத்தில் இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு டிசி மட்டும் போதும். தென் சார், என்னுடைய டிசியில் எஸ்சின்னு மட்டும்தான் இருக்குது சார், நான் ஆக்சுவலி ஐஎம் எஸ்சிஏ கேண்டிடேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எஸ்சிஏன்னு தெளிவாக இருக்குது. சிவி அப்லோட் சார், நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன போட்டிங்கன்னு மட்டும் பாருங்கள், டிசி த முக்கியம் இல்லை, அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். சப்போஸ் எஸ்சிஏன்னு இருந்துச்சுன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சார், கமெண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுங்க கண்டிப்பாக. ஐயா திரு செந்தில் சார், உங்களுக்கு நான் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். தென் எம்பிசி
திருசெந்தில் ஓவரால் 1128 எம்பிசி 480 நல்ல ரேங்க் சார், வாழ்த்துக்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் கடைசி ஒரு 3 நாட்கள் வரைக்கும் விஏஓ போஸ்டிங் உண்டு. குறிப்பாக சிவகங்கை, ராம்நாட், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் நாகர்கோவில், இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஏஓ போஸ்டிங் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு விஏஓவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, விஏஓ ஆர் ரெவன்யூ ஜேஏ ப்ரொமோஷன் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் எதுன்னு சொல்லுங்கள், டிபார்ட்மெண்ட் அனாலிசிஸ் போடுங்கள். கண்டிப்பாக விஏஓக்கும் ரெவன்யூக்கும் நான் டிபார்ட்மெண்ட் அனாலிசிஸ் போட்டுட்டேன் சார். ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே வந்து ப்ரமோஷன் 6 இயர்ஸ் கிட்ட ஆகும். அஸ்டன்ட் வேணால் ஒரு 4 வருஷத்தில் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போகிறதுக்கு ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகும். அரசு துறைகளில் எந்த துறையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு வேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, அனைத்து துறைகளுமே சிறந்த துறைகள் தான். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து தான் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒஸ்ட்டாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ண போகிறது. ஓகே, சில சமயங்களில் வேலைபளு அதிகமாக இருக்கும், சில துறைகளில் வேலைபளு அதிகமாக இருக்கும், ஒரு சில துறைகளில் வேலைபளு குறைவாக இருக்கும். கால சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய வேலையின் தன்மையும் உங்களுடைய வேலையின் பலுவும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க சார் வந்து சீக்கிரம் ப்ரமோஷன் வரணும், உடனடியாக ப்ரமோஷன் வரணும், 2 to 3 இயர்ஸ்லேயே நான் ஜாயின் பண்ண உடனே எனக்கு ப்ரமோஷன், உடனே இன்க்ரிமெண்ட், உடனே ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. ஒரே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரொவேஷன் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கே 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, அந்த 2 to 3 இயர் அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் நீங்கள் உங்களுக்கான துறை தேர்வை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் வந்து இப்போது இந்த வருஷம் நீங்கள் வந்து குரூப் 4 2020 போஸ்டிங் வாங்கி உள்ளே போகிறீங்கன்னா 2022 உங்களுக்கான துறை தேர்வில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுடைய பணிக்காலம் என்பது தற்காலிகமாக இருக்கக்கூடிய பணிக்காலம், அதாவது டெம்பரவரியாக இருக்க உங்களுடைய பணிக்காலம் ரெகுலரைஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஸ்டாஃபாக மாறுவீங்க, சரிங்களா? நீங்கள் ரெகுலர் ஸ்டாஃப் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கான ப்ரொமோஷன் மற்ற இதர பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சேரும். ஓகே, தென் தமிழரசி மேடம் சார், என்னோடய கம்யூனல் ரேங்க் 2754 எஸ்சி ஃபீமேல் சார். மேடம் தயவு செஞ்சு நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், சிவி லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அந்த சிவி லிஸ்ட்டில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணுங்கள், அதில் உங்களை நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபர்தராக அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியும். ஓகே, பாரதி, ஏன் 10th மார்க்ஷீட் தமிழ் மீடியமில் இருக்குது சார், பிஎஸ்டிஎம் ப்ரூஃப்க்கு அது போதுமா? மேடம் எதுக்கும் ஒரு இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் பிஎஸ்டிஎம் வாங்கிக்கோங்க, சரிங்களா? பாரதி மேடம், சிவி மெமோ இன்னைக்கு அப்லோட் ஆகிடும் மேடம், இன்னைக்கு சிவி மெமோ வந்துடும். ஓகே, தென் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் ஹெச்எம் லீவ், அதனால் ஹெச்எம் கண்டிப்பாக நோ ப்ராப்ளம், ஹெச்எம் இன்சார்ஜில் யாருனாலும் சைன் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தென் பிரபா டி சார், என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் ஜே அண்ட் டைப்பிஸ்டில் இருக்குது, ரெண்டு டைம் அப்லோட் பண்ண அவசியம் இல்லை, ஒரு டைம் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது உங்களை வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஜூன் எந்த ரேங்க்கில் முன்னாடி இருக்கீங்களோ அந்த போஸ்டிங் ப்ரிஃபர் பண்ணுங்கள், டைப்பிஸ்ட் ஆகட்டும் இல்லை ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகட்டும், தங்களது விருப்பம், சரிங்களா? தென் அருளப்பன், மிடில் கிளாஸ் எச்எம் கிட்ட கான்டாக்ட் வாங்கலாமா? வாங்கலாம் ஐயா, மிடில் கிளாஸ் எச்எம்னா 10th வரைக்கும் ஸ்கூலில் இருந்துச்சுன்னா வாங்கலாம், இல்லைன்னா தயவு செஞ்சு போயிட்டு 11th 12th எச்எம் கிட்ட வாங்குங்க. அடுத்தது கார்த்திகா ஈஷா, மேடம் சார் நான் எம்ஃபில் டிஸ்கண்டினியூ அண்ட் டிசி தான் இருக்குது, அது நோ ப்ராப்ளம் மேடம், டிசி மட்டும் போதும், சரிங்களா? நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு டிசி மட்டும் போதும். தென் பாண்டியன் ராஜா சார், என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் லைட்டாக டேமேஜ் இருக்குது பட் நம்பர் இருக்குது, எல்லாம் கிளியர், நோ ப்ராப்ளம் சார், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? லைட்டாக டேமேஜ், அத்தனையும் தகவல்கள் அனைத்தும் தெளிவாக இருந்தால் சரி. தென் கண்ணன் சி, நன்றி அண்ணா, நன்றி ஐயா. அடுத்தது வெங்கட் ரவி சார், சிவி மெமோ எப்படி பார்க்கணும் சார்? சிவி மெமோ இன்னைக்கு 11 மணிக்கு மேலே அப்லோட் ஆகிடும், ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. முகேஷ் யுவராஜ், அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அப்லோட் பண்ண பிறகு ஒரு 15 to 20 நாட்கள் கழித்து கவுன்சிலிங்கான முதற்கட்ட கவுன்சிலிங்கான தேதி அறிவிக்கப்படும். முதற்கட்ட கவுன்சிலிங்கான தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு உங்கள் அத்தனை பேரையுமே வந்து சென்னைக்கு வர வைப்பாங்க. ஓகே, சென்னைக்கு வர சொல்லி ரேங்க் ப்ரிஃபரன்ஸ், அதுக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்து உங்களுக்குன்ற ரேங்க், ஓவரால் ரேங்க் அடிப்படையில்
உங்களுக்குன்னு சொல்லி தேதி மற்றும் உங்களுக்கான செஷன்ஸ் ஒதுக்கி உங்களை வந்து சென்னையில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அங்கே வந்து உங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இன்னொரு முறை நடக்கும். ஓகே, தென் சுரேஷ் லிப்யா சார், உங்கள் கான்டாக்ட் நம்பர், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 8270504896. ஓகே, தென் திரு செல்வி சார், யூஸ்வலாக 12th டிசி காலேஜ் சேரும்போது வாங்கிடுவாங்கள்ல, அப்புறம் யூஜி டிகிரி முடித்து போகும்போது தான் அவன் கண்டிப்பாக அது காலேஜ் டிசி தான் புதுசாக தருவாங்க, உங்களுடைய 12th டிசி தரமாட்டாங்க. ஓகே, தென் சார், நான் யூஜி கன்சாலிடேட்டட் மார்க் எஸ்எம்டி வச்சு எஸ்டிஎம்டி வச்சு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், என்னுடைய மார்க்கில் என் நேம் சின்ன மேம், நேம்லலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, பயப்படாதீங்க, நேம்லலாம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, தென் அன்பு செல்வி சார், ஐ எம் அன்பு செல்வி, நான் 2016 ஒன் டைம் ஐடி ஓப்பன் பண்ணேன், 2 times ஃப்ரீ ப்ளஸ் அப்ளை பண்ணேன், ஸோ நெக்ஸ்ட்டு 2 times ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணேன், இப்போ குரூப் 4 சிவி வந்திருக்கு, இந்த முறை ஃபீஸ் பே பண்ணல, பட் இந்த முறை ஃப்ரீ எனக்கு இருக்குது, சாரி, இதனால் ஏதாவது இல்லை மேடம், நீங்கள் மூன்றாவது முறை தான் பயன்படுத்தியிருக்கீங்க, அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் மது லிஷாந்த், எம்பி ஃபீமேல், சாரி எம்பிசி ஃபீமேல் டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்க், இல்லை மேடம் உங்களுக்கு வந்து சந்தேகம்தான். ஓகே, தென் மஞ்சுராஜ் சார், நான் எஸ்சிஏ கம்யூனிட்டி பட் குரூப் 4 அப்ளை பண்ணுறப்ப எஸ்சின்னு மாற்றி போட்டுட்டேன், நான் சிவி, தயவு செஞ்சு சார் இதுக்கு வந்து எங்ககிட்ட விடை இல்லை, மோஸ்ட்லி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்யுங்க, சப்போஸ் வந்து லெட்டர் எழுதி கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம், சப்போஸ் அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நோ ஆப்ஷன்ஸ். தென் பூர்ணிமா ராஜ் சார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கின டேட் கேட்டாங்க, அதுக்கு 15/3/2005 கொடுத்துருக்கு, அது ப்ராப்ளம் இல்லைங்க, அது அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே, தென் சீனுவாசன் சார், சார் வணக்கம், எனது தம்பி குரூப் 4 தேர்வு எழுதும் முன்பு செனோ போத் ஹையர் இல்லை, சிவி ரிலீஸ் ஆன பிறகு கிளியர் பண்ணி டிஎன்பி, இல்லை சார் இப்போ பயன்படாது, அடுத்த குரூப் 4 பயன்படும். ஓகே, தென் சுகன்யா ராமலிங்கம், வைல் அப்ளைங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஐ கேவ் யூஜி டிகிரி டீடெயில்ஸ் பட் ஐ ஆம் டன் பிஜி, ஐ ஆம் நாட் ஹேவிங் யூஜி டிசி பட் ஹேவிங் ஆல் பிஜி டாக்குமெண்ட்ஸ் கிவிங்ஸ், சுகன்யா மேம் டோன்ட் வரி, இது வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, இருக்கிற சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா போதும். தென் கீழா கீழான் நெடுவை ஆண்டி மடம், ஓகே கீழ நெடுவை ஆண்டி, சாரி சார், என்னோட நேம் வசந்த், நான் 10th முடிக்கும் போது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பட் 12th முடிக்கும் போது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், என்னுடைய கம்யூனல் கார்டில் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, புதுசாக சர்டிஃபிகேட், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ அது வாங்கியிருந்தீங்கனாலே போதும். சார் டிசி லேமினேஷன், லேமினேஷனுங்கிற வார்த்தை இனிமேல் யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சர்டிஃபிகேட்ஸை லேமினேஷன் பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணியிருந்தால் விட்டுடுங்க, இனிமேல் சர்டிஃபிகேட்டை யாரும் லேமினேஷன் பண்ணாதீங்க. தென் ஸ்டடி அண்ட் அச்சீவ் டிஎன்பிஎஸ்சி சார், என்னுடைய நம்பர் JA வந்திருக்கு பட் நான் அப்ளிகேஷனில் டைப்ரைட்டிங் 1 சார், அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, JA வந்தாலும் பிரச்சனை கிடையாது, டைப்பிஸ்டில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து அந்த 1:3 ரேஷியோவில் இருந்திருப்பீங்க, அதனால் உங்களுடைய நம்பர் வந்திருக்கும், 2 முறை சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஏதாவது 1 முறை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ரேவதி ரேவா, ஓவரால் 356 டைப்பிஸ்ட் போத் ஹியர், ஃபீமேல், நோ பிஎஸ்டிஎம், மேடம் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஆனால் சிவி மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், 1:3 ரேஷியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சார் என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன செய்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், உங்களுடைய அப்ளிகேஷன் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ஒன் டைம் ஐடி தென் உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா
அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, லாஸ்ட்டாக என்ன எக்ஸாம் குரூப் ஃபோரா, அந்த குரூப் ஃபோருக்கான ஃபஸ்ட் காலம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் பிளிங்க் ஆகிட்டுருக்கும் இல்லை ஓப்பன் ஆகும், அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் கேரள தமிழன், சார் 2017 பிஎஸ்டிஎம் வாங்கினேன், அது இப்போ சார் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு புது ஃபார்மேட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, வினோதா டிஎன்ஜே 246 மார்க் பிசி சார், ஓவரால் 96 பிஎஸ்டிஎம் வந்திருக்கு, கிடைக்கும். மேடம் உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கும் அப்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஓவரால் ரேங்க் படி பார்த்தோம்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தென் அக்ஷயா ஜி சார், குரூப் ஃபோருக்கு சிவி மெமோ, மேடம் சிவி மெமோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும். தென் ராக்கி நியூஸ் சார், நான் டிகிரி டிஸ்கண்டினியூ 12th வச்சு தான் அப்ளை பண்ணேன், 12th டிசி என்கிட்ட இல்லை. நான் சார் நீங்கள் வந்து கடைசியாக படித்த காலேஜில் தான் நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே, 12th டிஸ்கண்டினியூ, சாரி டிகிரி டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் அங்கே உங்களுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க, அந்த டிசியே போதும். தென் நளினி அருள் சார், 2018 குரூப் ஃபோருக்கு வாங்கின பிஎஸ்டிஎம் இருக்குது, போதும் மேடம் அது இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் இல்லைனா புதுசு வாங்கி தான் ஆகணும். தென் சார் பிஎஸ்டிஎம் இப்போது டேட்டில் வாங்கினேன், ஓகேவா, கண்டிப்பாக போதும். ஓகே, வினிதா ஆர் டைப்பிஸ்ட்டுக்கு போத் ஜூனியர் அண்ட் சீனியர் அப்லோட் பண்ணணுமா சார், ஆர்எல் சீனியர் மட்டும் இரண்டுமே அப்லோட் பண்ணணும். தென் திருக்குமரன் சார், சார் லோக்கல் ஆடிட் ஃப்ரண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஒர்க் லோட் டீட்டெயிலாக வீடியோ போடுங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டுறேன் சார், கவுன்சிலிங் வரட்டும் நான் போட்டுறேன். ஓகே, ஜெயராம் சார், சர்டிஃபிகேட் லேமினேட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணலாம், லேமினேஷன் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை, அதாவது இது வரைக்கும் லேமினேஷன் பண்ணியிருந்தால் விட்டுருங்க, இனிமே யாரும் சர்டிஃபிகேட்ஸை லேமினேஷன் பண்ணவே வேண்டாம். தென் விஜயகுமார் சார், 234 டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்க் கம்யூனிட்டி எனி சான்ஸ், என்ன கம்யூனிட்டின்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, தென் சரவணன் சரவணன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நேம் லைட்டாக அழிஞ்சிருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஐயா. தென் ஷா, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, சரவணன் சார் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நேம் அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கவுன்சிலிங் போகிறப்போ கொண்டு போக போதும். தென் ஷானு நவாஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வேலிடிட்டி இருக்கா சார், ப்ளீஸ் டெல் மீ சார். இல்லை, பழைய சர்டிஃபிகேட்ஸ்க்கு அதாவது ஓபிசிக்கு மட்டும்தான் வேலிடிட்டி உண்டு, மற்ற எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்குமே, ஃபார் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி, ஏ, பிசிஎம், இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரிக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வேலிடிட்டி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்க போகிற ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் வேலிடிட்டி உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேலிடிட்டி கிடையாது. ஓகே, தென் விஜய் பிரபாகரன், டிஎன்பிஎஸ்சி சிவி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஹிந்து என்கிற வார்த்தை அவசியமா, அது வந்து ஒரு சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடங்களில் பண்ணியிருக்க மாட்டாங்க, நோ ப்ராப்ளம், இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தென் பாரதி மேடம், டிசி காண்டாக்ட் எது, டிசியில் காண்டாக்ட்னு எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் கேரக்டர்னு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது இருந்துச்சுனாலும் போதும். தென் செல்வம் செல்வம், எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது தமிழ் ஃபார்மேட்டில் இருந்து பிஎஸ்டிஎம் கொடுத்தேன், இப்போ சிவி இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் வாங்கி அப்லோட், கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள் ஐயா. லோகேஷ் சார், ஐயா என்னுடைய ஜாதி சான்றிதழில் என் பெயர் லோகேஷ், லோகேஷ்னு இருக்கா, ஓகே சார், எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படாது, தயவு செஞ்சு பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தென் மணிகண்டன் சுப்பிரமணி சார், அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷ்னல் சிவி நம்பர் கொடுத்துருக்கேன், இப்போ கான்வகேஷன் தான் இருக்குது, ப்ரொவிஷ்னல் மிஸ் ஆகிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஐயா? கான்வகேஷன் போதும், ப்ரொவிஷ்னல் தேவையில்லை, கான்வகேஷனை வச்சு அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா? தென் பார்த்திபன் பசும்பொன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லெட்டர் மட்டும் ஒன்று அப்லோட் பண்ணிவிடுங்க மணிகண்டன் சுப்பிரமணி சார். தென் பார்த்திபன் பசுபொன் சார், என்னுடைய மார்க் 133 பிஎஸ்டிஎம் சர்வீஸ்மேன் வருமா வராதா சார்? இல்லை சார், வாய்ப்புகள் இல்லை. தென் சங்கீதா கிருஷ்ணகுமார், சிவி மெமோ எங்கே டவுன்லோட் பண்ணணும் சார்? மேடம் கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி சைட்டில் இன்றைக்கே அப்லோட் ஆகிடும். ஓகே, கலைவாணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் ப்ளீஸ், நான் இப்போ அதுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் மேடம். முருகலட்சுமி சார், டிசி கண்டிப்பாக வேணுமா? டிசி கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டிருக்கீங்க, கேரக்டர் அண்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் டிசி வேணும், கண்டிப்பாக வேணும், அப்படி இல்லாதவங்க கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தனியாக ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, தென் பாலமுருகன் சார், லாஸ்ட் சென்டென்ஸில் ஹாஸ்
வேர்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுமா? இதில் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியலைங்க ஐயா. ஓகே சார், ஓகே, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. தென் கண்ணன் கேடபிள்யூ சார், நான் டிகிரி கரஸில் முடித்தேன், அதுக்கு டிசி தருவாங்களா? கண்டிப்பாக டிகிரி நீங்கள் கரஸில் முடித்தாலும் வீட்டுக்கே டிசி தேடி வரும், ஓகே. இல்லைனா 12th டிசி கான்டாக்ட் நன்றுன்னு இருக்குது. போதும் சார், உங்கள்கிட்ட என்ன டிசி இருக்கோ அந்த டிசியை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். தென் சந்தோஷ் எம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்பா நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார், அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது பால் செல்வம் சார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார் கோடு எதுவும் இருக்கா? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பார் கோடெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வராது சரிங்களா, நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். புதுசாக கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் மட்டும் ஒரு சிலருக்கு பார் கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ பழைய முறையில் வாங்கினவங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா. தென் கௌசல்யா கிருஷ்ணன், சிவி மெமோ ரிலீஸ் இன்னும் பண்ணலை மேடம், பண்ண நானே உங்களுக்கு வீடியோவை கொடுத்துருவேன். தென் தவ புதல்வி சார், வணக்கம், நான் டிஸ்ட்ரிபியூட்டட் பிடோவில் 173 பிளேசஸில் இருக்கேன் மேடம். உங்களுடைய சிவி லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர் செக் பண்ணுங்கள், இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். தென் நித்யா டி சார், டி காலேஜ் டிசியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேடம், ப்ராப்ளம் கிடையாது, பயப்படாதீங்க. தென் நாகராஜன் கலைச்செல்வி சார், வணக்கம், சிவி மெமோ லாஸ்ட் இயர் மாதிரி ரிலீஸ், கண்டிப்பாக கடைசி போன வருஷம் வரை தான் சிபி மெமோ ரிலீஸ் ஆகும், இன்றைக்கு ரிலீஸ் ஆகிடும். தென் பீர் முகமது, சாட்டர்டே சண்டே லீவ் லீவ் இருக்குமா? எல்லா துறைகளிலும் சனி ஞாயிறு விடுமுறைன்னு சொல்ல முடியாதுங்க ஐயா. வேலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போய் செஞ்சு தான் ஆகணும். உங்களுடைய துறை தலைவரோ இல்லை துறை அதிகாரியோ எடுக்கும் முடிவு பொறுத்து தான் உங்களுக்கு வேலை அமைவதும் அமைய சாரி உங்களுக்கு வந்து சனி ஞாயிறு விடுமுறை கிடைப்பதும் கிடைக்காததும். ஓகே. தென் ஆரோக்கிய ஆனந்த், ஏ நான் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது கிறிஸ்டியனுக்கு பதில் ஹிந்துன்னு கொடுத்துட்டேன் சார் பை மிஸ்டேக், என்ன பண்ணலாம் சார் ப்ளீஸ்? இது வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மாறுபடும். ஓகே. தென் திருத்தமிழ் பிரபா, என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இஷ்யூங் அத்தாரிட்டி ஜோனல் டெப்டி ஆஃபீஸர்னு இருக்குது, பட் நான் அடிஷ்னல் குவார்ட்டர்ஸ் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணிட்டு சிவி ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து நீங்கள் எதுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் போகும்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொடுங்க சரிங்களா. ஓகே. தென் ரேணு நல்ராஜி சார், இரண்டா இல்லை மேடம், வாய்ப்பு இல்லை. தென் கார்த்திகேயினி, தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தென் சித்ரா கார்த்திக், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் டிசியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது போதும் மேடம், நீங்கள் புதுசு வாங்கணும்னு அவசியம் இல்லை, டிசி போதுமானது. தென் தமிழ் பாண்டியன், தமிழில் இருக்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணக்கூடாதா சார்? இங்கிலீஷில் இருக்க ஃபார்மேட்டில் தான் பிஎஸ்டிஎம் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஓகே. தென் நிஷா ஆர்கே சார், ஐ எம் ஃபீமேல் பிசிஎம் பிஎஸ்டிஎம் குரூப் 4 1 2 6 தமிழ் சாரி டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க் 671, எனக்கு ஜாப் கிடைக்குமா மேடம்? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தென் கௌசல்யா கலுசலிங்கம் சாரி மேடம், கௌசல்யா கலுசலிங்கம் சாரி, என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நேம் கௌசல்யான்னு இருக்குது, பதிலாக கௌசல்யா, அது பிரச்சனை இல்லைங்க, நேம்க்கு ப்ராப்ளம் இல்லை. பிரசாத் இந்தியா சார், ஆல்ரெடி நான் என்னோட இதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் காயத்ரி ஆனந்த்ராஜ் சார்,